வரை அவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு முதலமைச்சரோ அரசு பணி ஊழியரோ எல்லாரும் வந்து மருத்துவம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தாங்கன்னா அப்போ வந்து யாராச்சும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அரசு ஊழியர் வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து யார்ட்டையும் லஞ்சம் வாங்க முடியுமா முடியாது அப்போ அந்த இடம் தூய்மையாக இருக்கணும் இப்போ அமைச்சர் வந்து அந்த இடத்துல வேலை பார்க்க வந்து மருத்துவம் பார்க்குறாங்கன்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு எங்கே அப்ளோவில் கிடைக்கிற ட்ரீட்மெண்ட் இங்கே கிடைக்குதா அப்போ எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அண்ணன் அப்போ எல்லாரையும் சரியாக நடக்கணும் அவங்களும் உயிர் தான் அவங்களும் ஒரு மனிதர் தான் அப்போ ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த மருத்துவம் கிடைக்கல அவங்க வந்து அமைச்சருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் மருத்துவம் கிடைக்குது எல்லா மருத்துவ வசதியும் கிடைக்குது நம்மளுக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற கேள்விக்குரிய வந்து முதன்முறையாக யாருன்னா சீமானை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நம்மள்கிட்ட எல்லா வளமும் இருக்குது ஒரே ஒன்று பால் மட்டும் வச்சு அரசு ஆட்சி நடத்துகிற அங்கே எல்லாத்துக்குமே இலவசமாக தரான் கல்வி மருத்துவம் நம்மள்கிட்ட எல்லா வளமுமே இருக்குது ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே என்னென்னா ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கும் காரணம் நம்மளுடைய விவசாயத்தை வளர்ந்தோம் அழிஞ்சு போயிட்டு அதுக்கான வந்து நம்ம இப்போ வந்து கையேந்திர நிலைமை உருவாக்கிட்டாங்க இதையெல்லாம் மாற்றி உங்களுக்கான வேலையும் உங்களுடைய தன்மானத்தையும் பொருளாதாரத்தையும் ஈட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அதில் இதை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து விவசாயத்தினுக்கு ஓட்டு கொடுங்க வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுங்க இளைஞர்களுக்கு தான் முன்னெடுக்கிறத வந்து வரணும் நீங்கள் தான் முன்னெடுக்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப்பில் முகநூல் எல்லாமே இருக்குது ஃபேஸ்புக்கு இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அவர் சொல்கிறதுக்கும் மற்ற அரசியல்வாதி உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறதுக்கும் எங்கள் அளவில் நாங்கள் கொடுக்குறதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்குலாம் புரியும் நல்லா அப்போ நம்ம எந்த கட்சிக்கு வாக்களித்தா நம்மளுக்கு நன்மை நம்ம வாழ முடியும் இத்தனை கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க அவங்க வாழ்கிறதுக்காக நம்ம வாக்களிச்சோம் நம்ம வாழ்கிறதுக்காக நம்ம வாக்களிப்போம் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நன்றி நாம் தமிழர் வாங்க தம்பி ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும் அதான் தமிழினம் அதான் போவதோ